வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் சைபர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். ஸோ நீங்கள் ஏதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பேன் கார்டு இல்லை அப்படின்னா ஒரு ஆதார் கார்டு எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. நீங்கள் கேட்கலாம், ஸோ ஃபோட்டோ என்னடா கேட்க போகிறேங்க, இதில் என்னடா பெரிய பிரச்சனை கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 KB வந்து கம்ப்ரஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ரஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். ஒரு ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா கேப்சர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுவும் இப்போ இருக்கிற மொபைல் ஃபோன்ஸில் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 500 KB வந்து வரும். ஸோ அதை எப்படி 50 KB கம்ப்ரஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் கேட்குற மாதிரி ஃபோட்டோவை 50 KB கொடுக்க முடியும். கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்னு இந்த மட்டும் கிடையாது. ஸோ உங்களால் முடிஞ்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த, அதாவது நீங்கள் எந்த இடத்துல அப்ளிகேஷன் போட்டாலும் சரி, ஸோ அந்த அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக 50 KB ஒரு ஃபோட்டோ சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மொபைல் எடுத்துக்கிங்க நண்பா. ஸோ எடுத்துக்கிட்டு அதில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த சர்ச் பாரில் ரிமூவ் பிஜின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட் தான் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வாங்க. ஸோ இதில் உங்களுக்கு அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த அப்லோட் இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அதாவது அதில் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஷாப் கடையில் வந்து எப்படி நிற்பீங்களோ, ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கிங்க. பேக்ரவுண்டில் எது இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அந்த இமேஜை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோ பாருங்கள் இப்போ. ஸோ இப்போ வந்து எங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு தந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான், நீங்கள் கொஞ்சம் கூட வந்து இதில் வந்து ஒர்க்கே பண்ண தேவையில்ல. ஸோ இந்த இடத்துல டவுன்லோடுன்னு அங்கே கீழே இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் ஹெச்டி வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது. ஸோ டவுன்லோட் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஃபோட்டோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு PNG ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே அப்லோட் பண்ண வேண்டியது JPG ஃபார்மெட். ஸோ அதனால் இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு கலர் பேக்ரவுண்ட் வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோவில் ஆல்ரெடி இந்த பேக்ரவுண்டு கிடையாது, அதனால் கலர் பேக்ரவுண்ட் வந்து வைக்க போகிறோம். இதுக்கு பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பாருங்க நண்பா. ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் எது வேணாமல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒயிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எடிட்டிங் ஆப்ஷனில் வந்தீங்க அப்படின்னா கீழே பாருங்க நண்பா, எக்கச்சக்க டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த இமேஜை இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஃபோட்டோ, அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை இந்த இடத்துல சூஸ் பண்ணி ஆட் கொடுத்துக்கிங்க. ஆட் பண்ண பிறகு இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு கொஞ்சம் ரீசைஸ் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை முடிஞ்ச அளவு அந்த ஃபிட்டாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்தீங்க நண்பா. ஸோ ஸ்க்ரீன் முழுக்க ஃபிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் முழுக்க வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ அங்கங்கே ஏதாவது வந்து சின்ன ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மேலே உங்களுக்கு எரேஸ் ஐகான் இருக்கும். ஸோ அந்த எரேஸ் ஐகானை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை, ஃபோட்டோவில் இருக்கிற அந்த ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நீங்கள் எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல அந்த எரேஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நானும் வந்து என் தலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எரர் வந்துருக்கு. ஸோ அதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் அந்த இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வந்திருக்கு. ஸோ மற்ற இடத்துலாம் இல்லை. ஸோ இப்போயே தெரியும் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து இந்த மாதிரி ஆகாது. ஸோ இந்த டைம் மட்டும் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே கொடுத்து, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் மேலே வந்து ஐக்கான், அதாவது ஏரோ ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கிங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு நார்மலாக எப்படி ஒரு ஃபோட்டோ கடையில் வந்து எடுப்போமோ ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதில் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பாக வந்து இந்த ஃபோட்டோவோட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ சைஸ் இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு 200 KB கிட்டத்தட்ட வந்துருக்கும். ஸோ என்னோட ஃபோட்டோவும் கிட்டத்தட்ட 200 KB தான் வந்து இருக்குது. ஸோ சைஸை நீங்களே வந்து பார்த்துக்கிங்க, 200 KB வந்து இருக்குது. இதை நம்ம 50 KB வந்து மாற்ற போகிறோம். ஸோ 50 KB மாற்றுறதுக்கு நான் கீழே வந்து ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. ஸோ நீங்களே வேறு ஏதாவது வெப்சைட் வந்து சூஸ் பண்ணுறதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம்னு பா. ஸோ ஆன்லைனில் கம்ப்ரஸர்னு வந்து போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய வெப்சைட் வந்து வரும்.
அந்த வெப்சைட்டை இங்கே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிங்க. இமேஜஸை இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாவதாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு மீடியம் குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி, ஸோ லோ குவாலிட்டி இந்த மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் இதில் லோ குவாலிட்டி வந்து கொடுத்துருக்கீங்க. அதிலே செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கணும்பா. ஸோ அதில் உங்களுக்கு டு நாட் சேஞ்சுன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பிக்சல்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சல்ஸ் வந்து நீங்கள் ஒரு மினிமம் வந்து ஒரு 50% 60% வந்து குறைச்சிக்கிங்க. இந்த இடத்துல உங்களோட இமேஜ் சைஸை பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நான் ரெடியூஸ் பை 40 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் வந்து கொடுத்துக்கலாம், பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ ஓரளவு 50 வந்து கொடுத்துக்கிங்க. இதையெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு வந்து சைஸ் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ இனிமேட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து இதே ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ திரும்ப திரும்ப அகைன் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்போ வந்து உங்களோட இமேஜ் வந்து ஒரு 50 KB வருதோ ஸோ அப்போ அந்த இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல திரும்ப திரும்ப வந்து இந்த இமேஜோட சைஸை ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ஒரே வழி. ஸோ இதை விட்டால் வேறு வழி வந்து கிடையாது நண்பா. ஸோ அதனால் உங்களோட இமேஜோட சைஸ் வந்து 50 KB வர வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் இமேஜ் கம்ப்ரஸரில் உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைஸ் வந்து குறைச்சிக்கிட்டே இருங்க. இதே ப்ராசஸை ஒரு 3-4 times நீங்கள் கண்டினியூ பண்ணால் போதும். ஸோ இந்த 3-4 timesலேயே உங்களோட இமேஜ் வந்து 50 KB வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 2 times வந்து பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைஸ் வந்து குறைஞ்சாச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 44 KB வந்து இருக்கு. ஓகே நம்ம ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜை நம்ம 50 KB கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இமேஜை எந்த அப்ளிகேஷன்ஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே நம்ம ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க.